ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜி. வெல்கம் டு மை சேனல் பிறந்த வீடு விசேஷ் புகுந்த வீடு. இன்றைக்கி நம்ம நான்வெஜ் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். அதில் மஷ்ரூம் பிரியாணியும் சிக்கன் கிரேவி தேங்காய் பால் சேர்த்து பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் சிக்கன் 65 முட்டை சேர்த்து பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபிஸ்லாம் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன். முதல்ல மஷ்ரூம் பிரியாணி பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடேறவும் 2 பிரிஞ்சி இலை, கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரியவும், பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கவும், 4-5 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் வதங்கவும் 2 தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு இதிலேயே 1 பேக்கெட் மஷ்ரூமை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கட்டு சின்ன கட்டு அளவு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். இல்லை இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கவும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதில் 1/2 மணி நேரம் ஊற வச்ச நான் சாதா அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாசுமதி அரிசி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசி சேர்க்குறாப்புல இருந்தால் தண்ணி ஊற்றவும் சேர்த்துக்கணும். நான் சாதா அரிசினால் இந்த மாதிரி நம்ம மசாலாவோடு சேர்த்து ஆயிலில் அரிசியை நல்லா வதக்கும்போது நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் பிரியாணி. அதனால் இந்த மாதிரி நான் வதக்கிட்டு கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 டம்ளர் அளவு அரிசி சேர்த்தேன், அதுக்கு 4 டம்ளர் அளவு கொதிக்கிற தண்ணியை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி அரிசியை வதக்கிட்டு தண்ணி சேர்க்கும்போது கொதிக்கிற தண்ணி சேர்க்கணும். இதே பாசுமதி அரிசினால் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்கவும் அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் சாதம் வச்சுருந்தேன், அதுவும் வெந்துருச்சு வடிச்சுட்டு. இப்போ சின்ன பர்னரில் பிரியாணியை மாற்றி வச்சுட்டு ஒரு பக்கம் சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு அதில் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பிரியாணியை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பிரியாணியை அடிக்கடி கரண்டி வச்சு கலரணும்னா அரிசி உடஞ்ச மாதிரி இருக்கும், அதனால் அடிக்கடி கலர வேணாம். வெங்காயம் நல்லா வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடும், நல்லா குழஞ்சி வந்துடும். இன்னொரு தடவை பிரியாணியை பார்த்து செக் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் வற்றி பிரியாணி லேசான ஈரப்பதம் இருக்கும்போது இப்போ நம்ம இதை தம் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு தோசை தவா வச்சுட்டு அது மேலே நம்ம பிரியாணி சட்டியை வச்சு அது மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வெயிட் வச்சாலும் பரவாயில்ல. வெயிட் வச்சு இப்படியே ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கவும் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கட்டும். சிக்கனை வதக்கும் போதே அதில் இருக்க தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்து தண்ணியாக வந்துடும். அதனால் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், நம்ம அப்படியே வதக்கிக்கலாம். பாருங்கள், மூடி போட்டு வதக்கும் போது தண்ணி எல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு சிக்கனு. இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது 400 கிராம் அளவுக்கு சிக்கனு. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மசாலா சிக்கனோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 1 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டுக்கலாம். அந்த பக்கம் பிரியாணி தம் போட்டதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தம் போட்ட பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டு நல்ல சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தம் போடும்போது நம்மளுக்கு ரைஸ் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும், அடியில் ரைஸ் ஒட்டவும் செய்யாது, நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் பிரியாணி. பார்த்திங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ இதை பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே மூடி வச்சிடும்போது நம்மளுக்கு அப்படியே சூடு ஆறாமையே இருக்கும். இப்போ இந்த பக்கம் சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சிக்கன் 80% அளவுக்கு குக் ஆயிடுச்சு வதங்கும் போதே, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி
ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அதுங்குள்ள சிக்கன் 65க்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 முட்டை சேர்த்துருக்கேன். இது 300 கிராம் அளவு சிக்கன் இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முதல் மசாலா முட்டையெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு தான் மாவு சேர்க்கணும். 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்க்கலாம். அரிசி மாவும் மைதா மாவும் சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இது 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் சிக்கன் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக குக் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது கெட்டியான தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/2 முடி தேங்காயிலேருந்து நான் கெட்டியான பால் கொஞ்சம் மட்டும் எடுத்தேன். தண்ணியாக இருக்கக்கூடாது தேங்காய் பால், கெட்டியான பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. 1-2 நிமிஷம் மூடி போட்டுட்டு எடுத்திங்கன்னா அந்த எல்லாம் தேங்காய் பாலோடு மிக்ஸ் பண்ணி கிரேவி கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும். இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். நம்மளுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊறின சிக்கனை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதிகமாக ஆயில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை பண்ணிவிட்டு மிச்ச ஆயிலை எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆயில் வேஸ்ட் ஆகாது. திரும்ப திரும்ப அதை சூடேற்றி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சின்ன கடாயில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஆயிலும் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி நல்லா சிக்கனை ரெட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு ட்ரிப்பு சிக்கனை போட்டுட்டு அதுங்குள்ளே ஆனியன் ரைத்தா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து, கெட்டியான தயிர் சேர்த்து, உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. ஒரு பக்கம் சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிஸ் எல்லாமே நேற்று நான் சண்டே ஸ்பெஷலாக செஞ்சேங்க. மஷ்ரூம் பிரியாணி, தேங்காய் பால் சேர்த்து சிக்கன் கறி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65, முட்டை சேர்த்து எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா நான் பண்ண மாதிரி இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.